எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு புதிய விவசாய கருவியை பற்றி பார்ப்போம். ட்ரே சீடர், அதாவது தட்டுக்களில் விதையிடும் கருவி என்று அழைக்கப்படுற இந்த உபகரணம் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்க போகுது. இது வந்து மேனுவல், அதாவது மனித சக்தியால் மனித வலுவால் இயக்கப்படக்கூடிய ஒரு கருவி. சிம்பிளாக நாங்கள் வளமேல நாற்று போட்டுட்டு எங்களோட முதல் வீடியோக்கள் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல நாங்கள் இதேமாதிரி தட்டுக்களை தயார் செய்துட்டு கையால் தான் நெல் தூவுறோம். நாங்கள் கையால் மனுவெல்லாம் நெல் தூவோம். ஆனால் இதில் நெல் தூவையக்குள்ளே கிடைக்கிற பெரிய நன்மை என்னென்னு கேட்டால், ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது சமனான பரம்பல் வந்து இதில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதில் ஒரு நெல் கூட விழுந்தில்லை, குறைய விழுந்தில்லை, ஒரு ஒரு படை நெல் அப்படியே தட்டு முழுக்கெல்லாம் சமனாக விழுந்திருக்கிறார். இப்போ இது வந்து ரொம்ப முக்கியம், எல்லாத்துக்கும் மிகவும் முக்கியமானது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கண்டா, இந்த நெல் இதை கொண்டே நாங்கள் நாற்றுகளை வளர்த்துட்டு வயலில் அடிக்கக்குள்ளே வயலில் நடும் பொழுது இதில் கூட அடர்த்தியில் விழுந்த இடத்துல கூடுதலான நாற்று, அதாவது பிளான்ஸ் பர் ஹில்னு சொல்லுவோம், தாவர நாற்றுகள எண்ணிக்கை ஒரு ஒரு குழிக்கு ஒரு ஒரு நடுகையில் ஒரு ஒரு குழியை, அதாவது ஒரு குழியில் வந்து உங்களுக்கு சமன நாற்றுகள் நட்டுப்பட்டு கொண்டு போகணும். ரெண்டண்டா, ரெண்டு மூன்றுண்டா, மூன்று நாலுண்டா, நாலு ஒன்று பண்ணுனா கூடி குறையலாம். ஆனால் கையால் போடுற இடங்களில் எங்களுக்கு வளமையாக பிரச்சனை வந்து வந்துருந்தது அப்படி என்று சொன்னால், ஒரு இடத்துல ரெண்டு மூன்றுண்டு நட்டுப்பட்டு கொண்டு போவோம், திடீரெண்டு ஒரு இடத்துல எட்டு பத்து பன்னெண்டெல்லாம் நட்டுக்கொண்டு போவோம். இப்போ அது நாங்கள் மெஷினின்ற பிள்ளையா இல்லை, அது நாற்று மேட தயாரிப்பின்ற முக்கியமான இயல்பு உண்டாது. அதால் தான் நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் முதல் போட்ட வீடியோக்களில் சொல்லியிருந்து, நான் நாற்று மேட தயாரிப்புக்கு தான் 80 புள்ளிகள், மிச்ச விடயங்களுக்கு 10, 5, 6, 7 புள்ளிகள் சேர்த்து தான் 100 புள்ளி. எங்கள் நாற்று ஒரு ஒரு தரமான நாற்று நடுகை உண்டை நீங்கள் வயலில் மேற்கொள்ள போகிறீங்கண்டா, நாற்று மேட தயாரிப்புக்கு 80 புள்ளிகள் லேசான விஷயம் இல்லையானே. மெஷின் நல்லா இயங்கணும், ஆப்ரேட்டர் நல்லா இயங்கணும்ன்றதுக்கெல்லாம் 5-5 மார்க்ஸ் போட்டு அதுகளுக்கு வலி அதுகின்ற வலிவை குறைச்சிருக்கு. அதாவது அதுக்கு அதுன்ற அர்த்தம் அதுகளுக்கு குறைவான முக்கியத்துவம் அல்ல. அப்போ பிழைச்சா திருத்தி கொள்ளலாம், ஆனால் நாற்று மேடையில் பிழைச்சால் திருத்தி கொள்கிறது கஷ்டம். இன்னும் ஒரு 15-15 நாள் வேணும் திரும்ப அந்த நாற்று மேடையை வளர்த்தெடுக்கிறதுக்கு. இப்போ அதால் தான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுபட்டிருக்கேன்னு நான் நம்புகிறேன். எஃப்எம்ஆர்சியால் எங்களுக்கு வந்து செய்த ப்ரெசன்டேஷனில் 60% கொடுத்துருந்தவர், ஆனால் நாங்கள் அதுக்கு 80% முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். அதால் நாங்கள் ஒரு ட்ரே சீடர் விதை தட்டுக்களில் விதையிடும் கருவி ஒன்றை நாங்கள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்த நாங்கள் இப்போ அருமையான வேலையை செய்து தரார். இதே போன்ற ஒரு தட்டுக்களில் விதையிடும் கருவியை நாங்கள் வீடியோவை பார்த்துட்டு நாங்களே மாடல் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். நாங்கள் இதுக்கு எங்களை தொடர்ந்து கவனிக்கிறார்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நாங்களே மாடல் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். நாங்கள் அந்த கருவியும் இப்போ பாவனையில் இருக்குது, ஆனால் அது நாங்கள் செய்யக்குள்ள சின்ன சின்ன எரர்கள் இருந்தது, திருத்த வேண்டி இருந்தது. இது கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் இருக்கிறதால வெயிட் குறைவு இலகுவாக இருக்குது. இனி நாங்கள் இதை வடிவாப்போம். இதை இப்போ எங்கள்கிட்ட கையில் இருக்கிறதால முதல் படத்தை பார்த்து செய்ததுக்கும் இப்போ கையில் இருக்குது இதை பார்த்து செய்கிறதுக்கும் எங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது தானே. இனி கொஞ்சம் ஈஸியாக வடிவாக செய்யலாம். இதுகளை மாடல் பண்ணுற போகிறோம், பார்க்க போகிறோம். நீங்கள் செய்கிற இடத்துல ஒரு நாங்கள் வந்து நின்று பார்க்க போகிறோம்ன்றதெல்லாம் ஒன்றும் நாங்கள் மறைக்கலை. நீங்கள் விவசாயிகள், விவசாயிகள் சார்பாக வேலை செய்கிறாக்கள், நிறுவனங்கள் வேறென்டான வந்து பார்க்கலாம். இதோட இன்னும் ஒரு நல்ல செய்தியும் சொல்லிடுறோம். இது வந்து மேனுவலாக தட்டுக்களில் விதையிடுகிற இயந்திரம். இதை வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக நெல்லையும் கொடுத்து மண்ணையும் கொடுத்து இந்த இதுக்கு பிற நெல்லை போட்ட பிற மேலே போட போகிற உமிச்சாம்பலையும் கொடுத்து விட்டால், இல்லை தட்டுக்களையும் கொடுத்து விட்டால் அவரே நாற்று போட்டு தட்டுக்களை வெளியில் தார ஒரு மெஷினையும் கொள்வனவு செய்திருக்கிறோம். அது உண்மையாக சொன்னால் நாங்கள் போன போகாமே அதை கொள்ளுனவு செய்யிட்டோம், அதை எங்களுக்கு வேலை செய்ய வைக்கிறதுக்கான டைம் கிடைக்கல. இந்த முறை நாங்கள் அதையும் ஆக்டிவேட் பண்ணுறோம், அதை தனியாக ஒரு வீடியோவில் தாரேன் நான். நீங்கள் அதுன்ற நன்மை தீமையல், அது எலக்ட்ரிசிட்டி வேணும், அதை காவி கொண்டு தெரிகிறது கரைச்சல் மாதிரியான பிரச்சனையெல்லாம் நாங்கள் வடிவ வழங்கப்படுத்தலாம். இது டைம் எடுக்குமென்ற ஒரு பிரச்சனையை தவிர இதை எங்கே வேணுமென்னாலும் கொண்டு போய் நாற்று போடையிலும். உண்மையில விவசாயிகள் இவ்வளவுனாலும் நிறைய விவசாயிகள் நாற்று போட்டு நல்லது நாற்று நடுதல் நெல் விவசாயத்தில் தங்களுக்கு போதிய விளைச்சல் கிடைக்கல அல்லது போதிய அளவு வெற்றி கிடைக்கல என்று சில விவசாயிகள் கதைச்சு கொண்டிருந்ததுக்கு பின்னால் இருக்கிற காரணங்களில் இதுவும் நிச்சயமாக உண்டு. சரியான நாற்று
பரம்பல், அதாவது விதை பரம்பல் இல்லாமல், சரியான நாற்று பரம்பல் இல்லாமல் வந்ததால் ஒரு இடத்துல கூட ஒரு இடத்துல குறையெல்லாம் நடுபட்டு கொண்டு போயிடும். அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நாங்கள் அதை தொடர்ந்து நடும்போது அதை நாங்கள் ஒரு சாட்சியோடு ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரி எங்களுக்கு கிடைச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதுகளை முறைப்படி இதுகளுக்குன்னு சொல்லி வேர்ல்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட எல்லா இயந்திரங்களையும் நாங்கள் வாங்குறேன்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறோம். இதில் ஒரு கரை காணாமல் நாங்கள் இதை விட்டுட்டு வெளியில் வரமாட்டோம். அப்போ இந்த கருவி மாதிரி நீங்கள் செய்ய போகிறோமென்றார்கள், வந்து பார்க்கலாம். இதே மாதிரி எங்களுக்கு இறக்குமதி செய்து தாங்கோன்னு சொல்லி கேட்டாலும் எங்களுக்கான அதுகளுக்கான உதவிகள் உங்களுக்கு நாங்கள் செய்ய இயலும். முறைப்படி நாங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற போது கட்டாயம் பெற்றின்றது அப்போ தான் 100% சாத்தியமாகுதுன்றதை நாங்கள் கண்டுகொள்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் விட்ட பிள்ளையல்ல, இலங்கையில் விவசாயிகள்கிட்ட தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்க்குறதில் விட்ட பிள்ளையல்ல. இது முக்கியமானது. தொழில்நுட்பம் முக்கிய, அந்த ஒரு தொழில்நுட்பம்ன்றது ஒரு பொதியாக தான் இருக்கும். அந்த பொதியில் எல்லாத்தையும் செய்ய வேணும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த பொதியில் ஒன்றை மட்டும் எடுத்து செய்து போட்டால் ஐயோ இது ஃபெயிலியர்ன்னு சொல்லி வருது. உதாரணத்துக்கு இது, இதை விட முக்கியம் லேசர் லெவலிங். லேசர் லெவலர் மாதிரி உண்டாலே அல்லது அதால் நிச்சயமாக உங்கள்ட நிலத்தை வந்து நீங்கள் மட்டப்படுத்திருக்கணும். மட்டமான நிலத்தில் நட்டா என்ன விளைச்ச விதைச்சா என்ன மட்டமான நிலத்தில் விளைச்சல் கூடும். அது எல்லா விவசாயிக்கும் தெரியும். என்ன எங்களுக்கு அதை விட குறைஞ்ச விலைக்கு எங்களுக்கு புல்லு மருந்து புல்லு நாசினி கிடைக்கிறதால நாங்கள் அதை விட்டுட்டோம். அதான் உண்மை. புல்லு நாசினி ஏனைய நாடுகள் வெளியே, ஏனைய பெரும்பாலான நாடுகள் மாதிரி கெமிக்கல்ஸுன்ற விலையை கூட்டினால் தாராளமாக நாங்கள் டெக்னாலஜிட்ட போகலாம். எங்களுக்கு திரும்ப திரும்ப அமேசிங்காக இருக்கிற ஒரு விஷயம், எங்களை விட சின்ன, எங்களை விட படிப்பறிவு அதாவது எழுத்தறிவில் குறைஞ்ச நாடுகள் எங்களுக்கு எங்களை விட குறைஞ்ச விலையில அரிசி ஏற்றுமதி செய்கிறாங்க. கப்பல் செலவெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து கொழும்புல தாராங்க. அது சாத்தியமா இருக்கேக்குள்ள நாங்களே எங்களுக்கு ஏன் இதை முடியலை என்றதால் எல்லாம் ஒரு ஒரு பிரயோசனமான ஒரு ஒரு பிரயோசனமான கல்வியெல்லாம்